வணக்கம். சலாம் மலேசியா மடானி. ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன். நான் கயல்விழி இளங்கோவை. இன்றைய தலைப்புச் செய்திகள். உள்நாட்டு பச்சரிசி கையிருப்பை உறுதி செய்ய ஆக்ககர கண்காணிப்பும் செயலாக்கமும் தேவை, பிரதமர் அறிவுறுத்தல். இவ்வாண்டு மார்ச் வரை 7,610 கோடி ரிங்கிட் அயலக வர்த்தக முதலீடு பல நாடுகளிலிருந்து பெறப்பட்டது. இருபத்தாறு காமன்வெல்த் போட்டியை ஏற்று நடத்துமா மலேசியா? முடிவு நாளை தெரிய வரும். சந்தையில் உள்நாட்டு பச்சரிசியின் கையிருப்பை உறுதிப்படுத்த ஆக்ககர கண்காணிப்பும் செயலாக்கமும் மேற்கொள்ளப்பட வேண்டும். நகர ஏழைகளுக்கு அந்த முதன்மை உணவுப் பொருள் கிடைக்கப்பெற அந்த முனைப்பு இன்றியமையாதது என்பதை தத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நினைவுறுத்தினார். இப்போதைக்கு பகிர்ந்தளிக்கப்பெற 150,000 மெட்ரிக் டன் பச்சரிசி கையிருப்பில் உள்ளது. ஆனால் அது போதாது. புறநகர் பகுதிகளில் வாழும் குறைந்த வருமானம் பெறும் மக்கள் பேரளவில் உள்நாட்டு பச்சரிசியை பயன்படுத்துவதை பிரதமர் சுட்டினார். இறக்குமதி செய்யப்பெற்ற பச்சரிசியின் விலை இப்போது 2-3 ரிங்கிட் குறைந்துள்ளது. 26 ரிங்கிட் விலையிலான 10 கிலோகிராம் பச்சரிசி சந்தையில் இப்போது கிடைப்பதை தத்தஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். இவ்வாண்டு மார்ச் வரை மலேசியா 7,610 கோடி ரிங்கிட் அயலக வர்த்தக முதலீட்டை ஈர்த்துள்ளது. அவை ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, பிரான்ஸ் முதலிய நாடுகளிலிருந்து கிடைக்கப்பெற்றதாக பிரதமர் தத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். அனைத்து நாடுகளுடன் மலேசியா நட்புறவோடு நல்லிணக்கத்தையும் கொண்டுள்ளது. காசா மக்களுக்கு எதிராக இழைக்கப்படும் அநீதிக்கு எதிராக மலேசியா குரல் கொடுத்ததால் ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் எதிர்மறையான விளைவு ஏற்பட வாய்ப்பு உள்ளது. ஆனால் இதுவரை அவ்வாறான சூழல் நிலவவில்லை என பிரதமர் சுட்டினார். அதோடு சீனாவுடனான வர்த்தகத்தில் மட்டுமே அதிக கவனம் செலுத்த விரும்பவில்லை. மாறாக மற்ற நாடுகளுடனான வர்த்தகத்தை மேம்படுத்தவும் மலேசியா எண்ணம் கொண்டுள்ளதாக தத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். 2021 முதல் இவ்வாண்டு வரை அங்கீகரிக்கப்பட்ட ஆலை உற்பத்தி திட்டங்களில் 74 விழுக்காடு முழுமை பெற்றுள்ளன. இவ்வேளையில் நாட்டுக்கு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய பணிகளை செவ்வனே மேற்கொள்ளுமாறு புதுச்சேவை ஊழியர்களை பிரதமர் கேட்டுக்கொண்டார். மதானி கொள்கையை உயிர்ப்பிப்பதில் நேர்மறை சிந்தனையுடன் அவர்கள் செயலாற்ற வேண்டும். உலகில் சிக்கல்கள் இல்லாத நாடு இல்லை. ஆனால் அவற்றுக்கு தீர்வு கண்டு முன்னேறி செல்ல வேண்டும். வலிமை, ஒருமைப்பாடு, நம்பிக்கை ஆகியவற்றை முன்னிறுத்தி கடமையாற்ற வேண்டும். அனைவரும் இணைந்து பங்களித்தால் பொருளாதாரம், அரசியல், சமூகம், கல்வி ஆகியவற்றில் முன்னேறிய நாடாக மலேசியா திகழும். அதன் வழி மக்களின் நல்வாழ்வையும் உறுதி செய்ய முடியும் என தத்தஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். தெலுங்கானாவுக்கு வழங்கப்படும் மத்திய அரசின் ஒதுக்கீடு தடை செய்யப்படவில்லை. மாறாக இவ்வாண்டு அம்மாநிலத்திற்கு 159 கோடி ரிங்கிட் ஒதுக்கீடு வழங்கப்பட்டதாக பிரதமர் தத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். கடந்த ஆண்டை காட்டிலும் இவ்வாண்டு தெலுங்கானாவிற்கு 400 கோடி ரிங்கிட் கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதை பிரதமர் சுட்டினார். மதானி அரசாங்கத்தின் கீழ் குறிப்பிட்ட மாநிலத்திற்கு எதிராக அநீதி இழைக்கப்பெறவில்லை. அதோடு 2023 ஆண்டிற்கான பெட்ரோலிய வருவாய் அடிப்படையில் அரசாங்கத்தின் 78,60,00,000 ரிங்கிட் ஒதுக்கீட்டையும் அம்மாநிலம் பெற்றுள்ளது. புத்ராஜயாவில் நடைபெற்ற நிதி அமைச்சின் மாதாந்திர கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் தத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவ்வாறு கூறினார். இதனோடே அல்லாஹ் எழுத்துரு கொண்ட காலுறைகள் குறித்த விவகாரத்தில் உடனடியாக சட்ட அடிப்படையிலான நடவடிக்கைகள் எடுக்கப்பெற வேண்டும் என தத்தஸ்ரீ அன்வார் வலியுறுத்தினார்.
இஸ்லாம் மட்டுமல்லாது இதர சமயங்களை இழிவுபடுத்தும் செயல்களை தடுக்கவும் அது வகை செய்யும். மேலும் மக்கள் குறுகிய சிந்தனை கொண்டிருக்காமல் மற்றவர் சமய முறைகளை மதித்து நடக்க வேண்டும் என பிரதமர் நினைவுறுத்தினார். இனம் சமயம் தொடர்பான விவகாரங்களை விமர்சிக்கும் தரப்புகளிடம் அரசு தயை காட்டாது. அதனால் கருத்துக்களை தெரிவிப்பதில் அனைத்து தரப்பினரும் கவனமாக இருக்க வேண்டும் என தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் டத்தோ ஏரன் அகோடாகங் அறிவுறுத்தினார். அத்தகைய செயல்கள் புரிவோர் குற்றவியல் சட்டத்தின் பிரிவு 298A மற்றும் தகவல் தொடர்பு பல்லூடக சட்டம் 1998 பிரிவு 233 கீழ் குற்றம் சாட்டப்படலாம். மேலும் அரசியல் அமைப்பின் மூன்றாவது கூற்றையும் தேசிய கோட்பாட்டையும் பொதுமக்கள் மதித்து நடக்க வேண்டும் எனவும் அமைச்சர் வலியுறுத்தினார். நாட்டு மக்களின் ஒற்றுமைக்கு அது வித்திடும். ருக்குநகரா மலேசிய மக்களிடையே நல்லிணக்கத்தை உருவாக்க வழிகாட்டியாக கொள்ள வேண்டிய அடிப்படை கொள்கையாகும். ஒவ்வொரு மலேசிய குடிமகனும் அதனை கடைபிடிக்க வேண்டும். மக்களின் நல்வாழ்விற்கும் நாட்டின் நீடித்த வளர்ச்சிக்கும் அது வழிகோலும் என டத்தோ ஏரன் அகோடாகங் நினைவுறுத்தினார். அல்லாஹ் எழுத்துரு கொண்ட காலுறைகள் பல்பொருள் அங்காடியில் விற்கப்பட்டது போன்ற விவகாரங்கள் மீண்டும் நிகழாமல் இருப்பது உறுதி செய்யப்பட வேண்டும். அதற்கு மற்ற இன சமய உணர்வு பற்றிய புரிதலை அதிகரிக்க வேண்டும் என பிரதமர் துறையின் சமய விவகாரங்களுக்கான அமைச்சர் டாக்டர் மொஹமத் நயீம் முக்தார் கூறினார். இஸ்லாம் அல்லாதோர் சமயத்தையும் இது உள்ளடக்கியது என்றார் அவர். அந்த எழுத்துரு பதித்த காலுறை குறித்த புலனாய்வு முடிவுற்றதும் போலீஸ் தொடர்புடைய தரப்பினர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாட்டு மக்களிடையே பிளவை ஏற்படுத்த இதுபோன்ற சர்ச்சைகளை உருவாக்கும் தரப்பினருக்கு இதன் வழி நல்ல பாடத்தை புகட்ட இயலும். பல்லின மக்கள் வாழும் மலேசியாவில் நமது ஒற்றுமையை கொண்டாட வேண்டும். மற்ற இனத்தையோ சமயத்தையோ அவமதிப்பது கண்டிக்கத்தக்கது என டாக்டர் மொஹமத் நயீம் வலியுறுத்தினார். அந்த விவகாரத்தில் தொடர்புடையோர் மீது சட்டத்தின் அடிப்படையில் கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் ஆணையிட்டதையும் டாக்டர் மொஹமத் நயீம் வரவேற்றார். இதற்கிடையில் தொடர்புடைய காலுறை தொழிற்சாலை மூடப்பட்டது. ஜோஹோர் ஸ்ரீகாடிங் பத்து பஹாட்டில் உள்ள அந்த தொழிற்சாலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அதன் செயல்பாட்டை மீண்டும் முடுக்குவது குறித்து எந்த தகவலும் அறிக்கையின் வழி தெரிவிக்கப்படவில்லை. அந்த காலுறை குறித்து மலேசியர்களிடம் மன்னிப்பு கோரி எழுதப்பட்டிருந்த பதாகையொன்று அந்த தொழிற்சாலை வேலியில் தொங்கவிடப்பட்டிருந்தது. கோலாலம்பூர் லிம்பா பந்தாயில் உள்ள 12 பள்ளிகளில் இணைய சேவையை துரிதப்படுத்துவதில் அரசு நுண்ணோக்குகிறது. அதன் ஒரு பகுதியாக அப்பள்ளிகளுக்கு மடிக்கணினிகளை தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபர்ஜில் வழங்க இலக்கு வகுத்துள்ளார். கற்றல் கற்பித்தல் சீராக நடைபெற ஆசிரியர்களுக்கு முழுமையான இணைய வசதி கிடைப்பது உறுதி செய்யப்படும். கடந்த ஆண்டு பள்ளிகளில் இணைய வேகத்தை அதிகரிக்கும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த அரசு திட்டம் தீட்டியது. அதன் தொடர்ச்சியாக இந்த முனைப்பை அரசு கையில் எடுத்துள்ளதை அமைச்சர் சுட்டினார். லிம்பா பந்தாய் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஃபாமி இன்று கோலாலம்பூர் சரஸ்வதி தமிழ் பள்ளியில் நடைபெற்ற மடிக்கணினிகளையும் திரையீடு பொறி ப்ராஜெக்டரையும் வழங்கும் நிகழ்ச்சியில் இந்த உறுதிப்பாட்டை வழங்கினார். Tahun lalu saya menyediakan peruntukan hampir RM1 juta untuk mula membaik pulih prasarana internet di sekolah-sekolah dengan pemasangan access point tambahan. Kita bantu segera. Dan telah dimaklumkan kepada saya masalah internet. Jadi insyaAllah selepas ni saya akan bincang dengan pihak Unify yang menyediakan perkhidmatan di sini untuk kita tambah baik kelajuan internet di sekolah ini. மேலும் பள்ளியில் இணைய வசதியை மேம்படுத்த அமைச்சரிடம் முறையீடு செய்ததாக பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் கனகேஸ்வரி கந்தன் தெரிவித்தார். மலேசிய இந்தியர் உருமாற்ற பிரிவு மித்ராவின் உதவியுடன் இந்த நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. லம்பா பந்தாயின்னு பார்த்தா எங்களுக்கு வந்து எங்கள் ப்ரொப்போசல் பிரகாரம் 99,850 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ டிடேக்கானுக்கு வந்து இது ஒரு ஃபஸ்ஸா ஒன் தான் சொல்வேன். ஸ்டார்டிங் லீக் ஸ்கொலாக்கு பங்க் சாஞ்சனிஸ் தமிழ் சரஸ்வதிக்கு நம்ம வந்து இந்த அலர்ட் பிரந்தியும் ப்ரொஜெக்டரும் மொதல் கொடுத்துருக்கோம்.
ஸ்லாங்கூர் கொலகுபு பாரு சட்டமன்ற உறுப்பினர் லீ கியாங் இன்று காலை காலமானார். அதனை மாநில மந்திரி பசார் டத்துஸ்ரீ அமீருடின் ஷாரி உறுதி செய்தார். இவ்வேளையில் அன்னாரை பிரிந்து துயருற்றிருக்கும் குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் அவர் ஆறுதல் தெரிவித்தார். கொலகுபு பாரு வட்டார மக்களுக்கு அயராத சேவையாற்றிய ஒரு நல்ல தலைவரை அரசாங்கம் இழந்துவிட்டதாக மாநில மந்திரி பசார் டத்துஸ்ரீ அமீருடின் ஷாரி அறிக்கை வாயிலாக தெரிவித்துள்ளார். லீ கியாங் 2013 முதல் கொலகுபு பாரு சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றினார். நாட்டில் சிறார் பாலியல் குற்றங்களை களையும் முயற்சி அரசு சார்பற்ற 10 மேற்பட்ட நிறுவனங்களுடன் மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC கைகோர்த்துள்ளது. MCMC ஆணைய உறுப்பினர் டெரக் பெர்னாண்டஸ் தலைமையில் சவுக்கிட் அறவாரியம் உள்ளிட்ட அரசு சாரா அமைப்புகள் சில பங்கேற்ற கூட்டத்தில் அது குறித்து கலந்தாலோசிக்கப்பட்டது. குறிப்பாக இணையத்தில் சிறார் தொடர்புடைய பாலியல் பதிவுகளை பதிவேற்றுவது, அவர்களை துன்புறுத்துவது போன்ற விவகாரங்கள் விவாதிக்கப்பட்டன. அரசு சாரா நிறுவனங்கள் போலீசுடன் ஒத்துழைப்பதற்கான வகைகளும் அதில் விரிவாக ஆராயப்பட்டன. மலேசியாவில் சிறார் பாலியல் துன்புறுத்தல்களை ஒடுக்குவதில் உரிய ஒத்துழைப்பு நல்கப்படும் என MCMC அதன் அறிக்கையில் உறுதியளித்தது. டவுன் சிண்ட்ரம் 21வது மரபிளை அல்லது குரோமோசோமில் ஒன்று கூடுதலாக இருப்பதால் உண்டாகும் ஒரு மரபியல் நிலை. உலகில் பிறக்கும் 1000 குழந்தைகளில் ஒரு குழந்தை மனநலிவால் பாதிக்கப்படக்கூடும் என உலக சுகாதார நிறுவன தரவுகள் குறிப்பிடுகின்றன. அவ்வாறு பிறக்கும் குழந்தைகளின் தேவை என்ன, அவர்களை எவ்வாறு பராமரிக்க வேண்டும், தொடர்ந்து காண்போம். டவுன் சிண்ட்ரம் மனநலிவுற்றோர் என்றால் அப்படிதான். மக்கள் கொண்டிருக்கும் அந்த கருத்து பெரும்பாலும் தவறாகவே உள்ளது. அந்த பொதுவான கருத்தை களைவதே இவ்வாண்டு மனநலிவுற்றோர் நாளின் கருப்பொருளாக அமைகிறது. மரபியல் கோளாறாக கருதப்படும் இந்த நிலையால் பாதிக்கப்பட்டோர் பலர் குடும்ப உறவுகளின் பராமரிப்பில் இயல்பு வாழ்க்கையை வாழ்கின்றனர். இருந்ததோட இப்ப எவ்வளோ ஒரு அவங்கள்ட்ட இருந்து இதெல்லாம் இருக்கு, எல்லாமே அவங்க செய்கிறாங்க, எல்லாமே கத்திருக்கிறாங்க. முன்னெல்லாம் வந்து நான் எல்லாம் குளிப்பாட்டுறது எல்லாம் செய்வேன், இப்போலாம் வந்து நான் அதெல்லாம் செய்கிறதில்ல. நான் அவங்கள்ட்ட அட்வைஸ் பண்ணுவேன், அம்மா நீங்கள் நான் அம்மா உடம்பு சரியாமல் இருக்கிறேன், நீங்கள் எல்லாமே செஞ்சுக்கிங்க, அப்புறம் பின்காலத்தில் நீங்கள் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஓகேன்னு சொல்லுவாங்க, ஆனால் எல்லாம் சொல்கிறதெல்லாம் புரிஞ்சுக்குவாங்க. 16 கழிச்சு தான் பிறந்தாங்க, அது ஆண்டவர் கொடுத்த குழந்தைன்னு சொல்லி தான் நான் ஏற்றுக்கிட்டேன். அதை அப்படி ஒன்று நான் வந்து வேற்றுமையை பார்க்கல. நினைனால எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை, ரொம்ப சின்னாங்க இருக்கும் அவங்கள பார்க்குறதுக்கு, பிரச்சனையே இல்லை. நம்மளுக்கு மேலே இன்னும் நல்லா இருப்பாங்கன்னு எனக்கு ஒரு மனசில் ஒரு உறுதி இருக்கு. பொதுவாக பெற்றோரை பார்த்து பிள்ளைகள் உலக வாழ்வை கிரகிக்க தொடங்குகின்றனர். ஆனால் உளமுடக்க பிணி உள்ள குழந்தைகளின் பெற்றோர் தங்கள் பிள்ளைகளின் உலகில் வாழ கற்கின்றனர். புரியலன்னா அவரை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் உனக்கு என்ன வேணுன்னு அந்த ஜாமாவை காமிக்க சொல்லு. அப்படி தான் நீங்கள் வந்து அவர்கிட்ட பழகணும். அவர் உங்கள்கிட்டருந்து பழக முடியாது, நீங்கள் தான் அவர்கிட்டருந்து பழகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தா. நாங்கள் அவருக்கு ஸ்பீச் ரொம்ப தேவைப்படுதுன்னு இப்போ உட்காந்து நானே பேசிக்கிட்டே இருப்பேன் அவர்கிட்ட. அது டிவி பார்த்து இந்த டிவி இப்படி அந்த அப்போலாம் அந்த தோமேன் கேரிலாம் ஒன்றுமா உட்காந்து அவர்கிட்ட உட்காந்து பார்ப்போம், இது பூனை இது எலி அந்தமாரி சொல்லி சொல்லி கொடுத்து, அப்புறம் ஒன்றா பூ போன பிறகு அந்த டீச்சருங்க கூடலாம் பிள்ளைங்க கூடலாம் அப்புறம் ரொம்ப ஸ்பீச்சை ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. அவருக்கு மலை தான் பேசுவார், தமிழ் பேச தெரியாது. ஆனால் நம்ம என்ன சொன்னாலும் அவருக்கு விளங்கும், ஆனால் அவருக்கு வந்து திருப்பி பதில் சொல்ல தெரியாது. ஸ்மிட் பிள்ளைங்க அம்மா அப்பாலாம் பேரண்ட்ஸ்லாம் எல்லாம் ஒன்றா ஜாயின் பண்ணுவோம். அந்த மலையக்காரங்களாக இருந்தால் கூட நல்லா உதவி செஞ்சாங்க, நல்லா சொல்லி கொடுத்தாங்க, இப்படி பிள்ளைங்க இந்த பிள்ளைனா இப்படி செய் இப்படி செய் அப்படி கற்றுக்கிட்டு தான் நான் ரொம்ப. போதுமான மருத்துவ பராமரிப்பும் குடும்பத்தின் தொடர் ஆதரவும் இவர்கள் நெடுநாட்கள் நலத்துடன் வாழ வகை செய்யும். 10 தான் தெரியும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. அப்போ டாக்டர் எங்களை கூப்பிட்டுக்கிட்டாங்க. அப்போ நான் சொன்னேன் எங்களுக்கு தெரியாது, எங்கள் வீட்டில் யாருக்கும் பிரச்சனையும் இல்லை, ஆனால் நம்மளாக தான் இருக்காங்க, இவங்க மட்டும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்காங்க. அவங்களும் எல்லாமே செஞ்சு கொடுத்தாங்க, டாக்டர் செஞ்சு கொடுத்தா இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, அப்போ நீங்கள் இதை ஸ்கூல் மாற்றணும், ஸ்கூல் மாற்றி இந்த மாதிரி பிரச்சனை போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நாங்கள் ஃபாலோ பண்ணி இப்போ வரைக்கும் அதான் ஓடிக்கிட்டு இருக்கேன். நம்ம பிள்ளை எப்படி தான் வச்சுருக்கணும்னு இல்லை, நம்மளும் கொஞ்சம் மாற்றி அவங்களுக்கு எது பிடிக்குதோ எது பிடிக்கலையோ அதெல்லாம் நம்ம கற்றுக்கணும். ஏன்னா அவங்க வெளியிலேயே போய் தான் நம்மளும்
கற்றுக்கணும். இப்போ நம்ம எடுத்தோன்னு சொன்னோமா அது சரியாக வர மாட்டேது. அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு டாக்டர் கூட கூட சொல்லியிருக்காங்க. அவங்க எப்படி இருக்காங்கன்னு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா சொன்னீங்கன்னா கூட அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்க மைண்ட் எது தோணுதோ அதையும் செய்ய சொல்லுங்கள், கண்டிப்பாக அந்த இதில் வந்துடுவாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. டவுன் சிண்ட்ரோம் ஒரு மரபியல் நிலை மட்டுமே, நோய் இல்லை, அதற்கு மருந்தும் இல்லை. இவர்கள் மனநலிவுற்று இருந்தாலும் இவர்களின் மனம் அன்பு செலுத்த ஒருபோதும் தயங்கியதும் இல்லை. அன்பை விடவும் துயர் தீர்க்கும் மாமருந்து வேறில்லை என்பதை உணர்ந்து சமூகத்தின் ஓர் அங்கமாக இவர்களை அரவணைப்போம். விநியோக தடை விவகாரத்தை கையாளும் முனைப்புகள் தொடர்கின்றன. அர்ப்பணிப்பு மாற்றுக்குழுவை தோற்றுவித்தலும் அவற்றுள் அடங்கும் என துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ ஃபடிலா யூசுப் அவையில் தெரிவித்தார். மின் விநியோக தடைக்கு தீர்வு காணும் முனைப்புகளை TNB முழுமையாக மேற்கொள்கிறது. பராமரிப்பு பணிகளும் துரிதப்படுத்தப்படுவதாக எரியாற்றல் மாற்ற நீர்வள உருமாற்ற அமைச்சருமான டாக்டர் ஸ்ரீ ஃபடிலா விவரித்தார். பேரளவில் அல்லது அடிக்கடி மின் தடை ஏற்படும் பகுதிகளில் அர்ப்பணிப்பு மாற்றுக்குழு தோற்றுவிக்கப்படும். குறிப்பிட்ட பகுதிகளில் கணினி வாயிலாக கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதும் தொடரப்படும் என டாக்டர் ஸ்ரீ ஃபடிலா கூறினார். மலேசியாவில் உற்பத்தி செய்யப்படும் செம்பனை எண்ணெயை ஐரோப்பிய ஒன்றியம் புறக்கணிக்கும் விவகாரமும் இன்றைய மக்களவையில் எழுப்பப்பட்டது. அது குறித்து மலேசியா முறையீடு செய்ய தேவையில்லை என தோட்ட மூலப்பொருள் அமைச்சர் டத்துஸ்ரீ ஜோஹாரி அப்துல் கனி விளக்கினார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் அந்த முடிவு ஒரு சார்புடையது. அவசியமற்ற அந்த தடை உலக வர்த்தக அமைப்பு WTOவின் கொள்கைகளுக்கு முரணானது என அமைச்சர் விவரித்தார். வெளிப்படைத்தன்மை, அறிவியல் பூர்வமான நம்பகத்தன்மை ஆகியவற்றை விடுத்து வெறும் ஆருடங்களை மட்டுமே கணக்கில் கொண்டு எடுக்கப்பட்ட முடிவு என்றும் அவர் அவையில் கூறினார். 2030 வாக்கில் செம்பனை எண்ணெயை தாவர எரிபொருளாக பயன்படுத்த தடை விதிக்கும் முன் ஐரோப்பிய ஒன்றியம் அதன் விதிகளை திருத்த வேண்டி இருப்பதையும் அவர் சுட்டினார். அதேவேளை பேரளவில் செம்பனை தோட்டங்களை உடையோர் இப்போதைக்கு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு செம்பனை எண்ணெயை ஏற்றுமதி செய்யலாம் என்றும் டாக்டர் ஸ்ரீ ஜோஹாரி குறிப்பிட்டார். 2026 காமன்வெல்த் போட்டியை மலேசியா ஏற்று நடத்துமா இல்லையா, அமைச்சரவை நாளை அதற்கான முடிவை வெளியிடும் என இளைஞர் விளையாட்டு அமைச்சர் ஹனாயோ கோடி காட்டினார். உலகின் மூன்றாம் பெரிய விளையாட்டுப் போட்டியான அதனை ஏற்று நடத்துவதில் நாட்டு மக்களின் நலனும் கருத்தில் கொள்ளப்படும். பொதுநலவாய நாடுகள் விளையாட்டுப் போட்டியை ஏற்று நடத்த மலேசியா ஆயத்தமாக இருப்பினும் மக்களின் வரிப்பணம் விரயமாகக்கூடாது என்பதில் திடமாக இருக்கிறது என அமைச்சர் விளக்கினார். மக்கள் நல்வாழ்வு பேணப்பட வேண்டும் எனும் மதானி அரசாங்கத்தின் கொள்கையை முன்னிறுத்தியே 2026 காமன்வெல்த் போட்டியை மலேசியா ஏற்று நடத்துமா இல்லையா என முடிவெடுக்க என்றும் ஹனா திட்டவட்டமாக கூறினார். பள்ளி படிப்பு வரை கல்வியை கட்டாயமாக்கும் கொள்கையை நீடிக்கும் பரிந்துரை ஆராயப்படுகிறது. அந்த கொள்கையை அங்கீகரிக்கும் பொருட்டு விரைவில் அது அமைச்சரவையில் தாக்கல் செய்யப்படும் என கல்வி அமைச்சர் ஃபடினா சிடே தெரிவித்தார். 1996 கல்வி சட்டத்தை திருத்தும் சட்ட வரைவு வகுக்கப்படும் முன் அந்த விவகாரம் அமைச்சரவையில் கலந்தாலோசிக்கப்படும். தொடர்புடைய அமைச்சர்களின் இசைவு பெறும் பொருட்டு அது மேற்கொள்ளப்படும். பின்னர் அது மக்களவை மேலவையின் அங்கீகாரத்துக்கு கொண்டு செல்லப்படும் என அமைச்சர் விவரித்தார். இவ்வழையில் 2026 மீண்டும் ஜனவரியில் கல்வியாண்டு தொடங்கும் என ஃபட்லினா அவையில் மறு உறுதிப்படுத்தினார். ஈராயிரத்தாறு நீர் சேவை துறை சட்ட திருத்தம் சட்டத்துறை தலைவர் அலுவலகத்தின் இறுதிக்கட்ட ஆய்வில் இருக்கிறது. வரும் ஜூலையில் அது நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படக்கூடும் என எரியாற்றல் மாற்ற நீர்வள உருமாற்ற துணை அமைச்சர் அக்மால் நஸ்ருல்லா முகமது நசீர் கணிப்பு வெளியிட்டார்.
655 சட்ட திருத்தம் சுத்திகரிக்கப்படாத நீர்வள மாசை தடுக்கும் நோக்கத்தை கொண்டது. மாசு செய்வோருக்கான தண்டத்தை 100,000 ரிங்கிட்டிலிருந்து 1,50,000 ரிங்கிட் வரை உயர்த்துவதும் அதில் அடங்கும். அதேவேளை ஓராண்டு சிறை 15 ஆண்டுகள் வரை அதிகரிக்கப்படவும் அந்த சட்ட திருத்தம் வகை செய்கிறது. சுற்றுச்சூழல் குறிப்பாக நீர்வளத்தை மாசுபடுத்தும் மேலும் பல்வேறு வகையான குற்றங்களும் அவற்றுக்கு எதிரான நடவடிக்கைகளும் அந்த சட்ட திருத்தத்தில் வகுக்கப்பட்டிருக்கின்றன. மாசடைந்த நீரை தூய்மைப்படுத்துவதற்கான நடவடிக்கை செலவினங்களுக்கு தொடர்புடைய நிறுவனங்கள் இழப்பீடு கோரலாம். அது பாதிக்கப்பட்ட பயனீட்டாளர்களுக்கும் சலுகை வழங்கும் என அக்மல் நஸ்ருல்லா விவரித்தார். நாடளாவிய நிலையில் மின் கழிவுகளை பெறுவதற்கான அனுமதியை 114 மனைகளுக்கு சுற்றுச்சூழல் துறை வழங்கியிருக்கிறது. அவற்றுள் 13 நிறுவனங்களின் பட்டியலிடப்பட்ட மறுசுழற்சி பொருள் பங்களிப்பு 33 விழுக்காடு கடந்த ஆண்டு அதிகரித்ததாக இன்றைய மேலவையில் தெரிவிக்கப்பட்டது. குப்பை கொட்டும் தளத்தில் இருந்து பொருள்களை மீட்டு மறுசுழற்சி செய்யும் பணிக்கு SW110 என குறியீடு வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் வாயிலாக தங்கம், வெள்ளி, எஃகு, இரும்பு, அலுமினியம், செம்பு ஆகியவற்றை உருவாக்க இயன்றதாக இயற்கை வள சூழியல் நிலைத்தன்மை அமைச்சர் நிக் நஸ்மி நிக் அஹமத் தெரிவித்தார். பொருளாதாரத்துக்கு பங்களிக்கக்கூடிய மற்றும் சூழலுக்கு நட்புறவான வகையில் மறுசுழற்சி செய்யக்கூடிய பொருள்கள் பட்டியலிடப்பட்டிருக்கின்றன. இதன் வாயிலாக மறுசுழற்சி, மறுபயனீடு, மறு உருவாக்கம் ஆகியவை துரிதப்படுத்தப்படுவதாகவும் நிக் நஸ்மி குறிப்பிட்டார். நீரின்றி அமையாது உலகு என்றார் வள்ளுவர். இந்த பூமியும் 71 விழுக்காட்டு நீரால் சூழப்பட்ட கோல்தான். ஆனால் நம் மெத்தனமும் இயற்கை நமக்களித்த சொத்தை பொருட்படுத்தாத குணமும் இந்த உலகில் குடிநீருக்கான பஞ்சத்தை ஏற்படுத்துமா? இயற்கை மாந்தக்குளத்துக்கு அளித்த வரத்தை நாம் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும்? அதற்காக அரசாங்கம் எடுத்திருக்கும் முன்னெடுப்புகள் என்னென்ன? வினாக்களுக்கு விடை தேடுகிறது இவ்வார வசந்தம். சனிக்கிழமை பிற்பகல் 3-5 மணிக்கு RTM TV 2 வரித்த அலைவரிசையிலும் ஒளியேறுகிறது வசந்தம், உங்கள் இல்லங்களை நாடி. இந்தோனேசிய அதிபர் நாற்காலியில் அதிகாரப்படியாக அமர்கிறார் பிரபோவோ சுபியாந்தோ. 2024 அதிபர் தேர்தலில் அவர் எய்திய வெற்றியை அந்நாட்டு தேர்தல் ஆணையம் உறுதிப்படுத்தியது. அவர் அதிபராகும் நிலையில் கிப்ரான் ரகபூமிங் ரகாங் துணை அதிபராக பொறுப்பேற்கவிருக்கிறார். இந்தோனேசியாவின் 38 வட்டாரங்களில் 128 வாக்களிப்பு மையங்களில் நடைபெற்ற 2024 அதிபர் தேர்தலில் பிரபோவோவும் கிப்ரானும் 58.6 விழுக்காட்டு வாக்குகளை குவித்தனர். அவர்களை எதிர்த்து போட்டியிட்ட ஆனிஸ் பாஸ்வேடான், மொய்மின் இஸ்கண்டர் ஆகிய இருவரும் 24.9 விழுக்காட்டு வாக்குகள் பெற்றனர். 16.5 விழுக்காட்டு வாக்குகளை பெற்ற பிரானோவோ, மாஃபுட் எம்டி ஆகியோர் தேர்தல் வெற்றியை தக்க வைப்பதில் தோல்வி கண்டனர். பிரபோவோவின் வெற்றியை தேர்தல் ஆணையர் ஆஷிம் அஷாரி தமது சமூக வலைதளம் வழி அறிவித்தார். முன்னாள் அதிபர் ஜோகோ விடோடோவின் பதவிக்காலம் நிறைவுற்ற நிலையில் உலகின் 3 பெரிய மக்களாட்சி நாடான இந்தோனேசியா புதிய அதிபரை வரவேற்க உள்ளது. இதற்கிடையில் இந்தோனேசியாவின் அதிபர் பதவியை அலங்கரிக்கவிருக்கும் பிரபோவிற்கு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வாழ்த்து தெரிவித்தார். அவருக்கு வாழ்த்தினை தெரிவித்த முதல் உலக தலைவராகவும் அவர் விளங்குகிறார். மக்கள் கையளித்த கடமையை சரியாக அவர் மேற்கொள்வார் என்ற நம்பிக்கையையும் அவர் வெளிப்படுத்தினார். இந்தோனேசிய அதிபர் தேர்தல் அதிகாரப்படியான முடிவுகள் வெளியான பின்னர் அவர் பிரபோவோவை தொடர்பு கொண்டார். மலேசிய இந்தோனேசிய இருவழி உறவு அவரது ஆட்சியின் கீழ் மேலும் வலுப்பெறும். ஆசியான் உட்பட பல்வேறு தளங்களில் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் எனவும் டத்தோஸ்ரீ அன்வார் இவ்வழியில் உறுதி வழங்கினார். காசாவில் போரை நிறுத்த தொடர்ந்து முனைகிறது அமெரிக்கா. அந்த முயற்சியின் ஒரு பகுதியாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் ஆந்தனி பிளிங்கன் சவுதி அரேபிய பட்டத்து இளவரசர் மொஹமத் பின் சல்மானை சந்தித்தார். அவர்களின் சந்திப்பு ஜெதாவில் நடைபெற்றது.
போர் நிறுத்த முயற்சியை உந்த செய்ய அந்த சந்திப்பு மேற்கொள்ளப்பட்டது. காசாவில் ஆக பெரிய மருத்துவமனையான அல் ஷிஃபா மருத்துவமனை மீது யூதப்படை கடந்த 3 நாள்களாக தாக்குதல் தொடுத்து வருகிறது. அதில் நோயாளிகள், மருத்துவர்கள் உட்பட பலர் கொல்லப்பட்டதை ஹமாஸ் கடுமையாக சாடியது. பாலஸ்தீனர்கள் 300 பேரையும் அது பிணை பிடித்துள்ளது. இஸ்ரேல் தொடர்ந்து கட்டவிழ்க்கும் வன்முறைக்கு முற்றுப்புள்ளி வைக்க அமெரிக்கா முற்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபர் 7 காசாவில் மூண்ட போரில் இதுகாரும் 31,923 பாலஸ்தீனர்கள் மாண்டனர். 74,096 பேர் காயமுற்றனர். பிரான்சில் போதைப் பொருள் கும்பல்களுக்கு எதிரான தீவிர வேட்டை தொடங்கியது. மார்சேவிலும் பிற நகரங்களிலும் செயல்படும் நிழல் உலக போதைப் பொருள் கும்பல்களை ஒழிக்க அந்நாட்டு அதிபர் இம்மானுவல் மேக்ரான் பேரளவிலான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட ஆணை பிறப்பித்தார். பிரான்சில் கடந்த ஆண்டு போதைப் பொருள் கும்பல்களுக்கு இடையே மூண்ட பேரளவிலான கை கலப்பில் பொதுமக்கள் 49 பேர் கொல்லப்பட்டனர், 123 பேர் காயமுற்றனர். அதனையடுத்து அவற்றுக்கு எதிராக தீவிர வேட்டை தொடங்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். தெற்கு பட்டினமான மாசேவுக்கு வருகை புரிந்த மேக்ரான் 2024 பாரிஸ் ஒலிம்பிக்கின் சில போட்டிகள் அங்கு நடைபெறவிருப்பதாக கூறினார். அந்த துறைமுக நகரின் பெயருக்கு களங்கம் கற்பிக்கும் குற்றவாளிகளை முடுக்கும் முதல் கட்ட நடவடிக்கையில் இதுகாரும் ஏறக்குறைய 100 பேர் தடுத்து வைக்கப்பட்டனர். மேலும் 10 நகரங்களில் ஏறக்குறைய 4,000 போலீசார் துணையுடன் அந்த நடவடிக்கை விரிவுபடுத்தப்படும். போதைப் பொருள் கும்பல்களுக்கு எதிரான அந்த நடவடிக்கைக்கு எக்ஸ்எக்ஸ்எல் வேட்டை என பெயரிடப்பட்டுள்ளது. உலக கிண்ண 2027 ஆசிய கிண்ண 2 தகுதி சுற்று கார்பந்தாட்ட நிலவரம். டி பிரிவின் 3 சுற்று ஆட்டத்தில் ஒமானுக்கு எதிரான நேர்மறையான ஆட்டபாணியை மலேசியா வெளிப்படுத்தும் எனும் நம்பிக்கை மேலோங்கியுள்ளது. ஒமானின் சொந்த அரங்கில் வரும் வெள்ளிக்கிழமை அதிகாலை 2 வாக்கில் அவ்வாட்டம் தொடங்குகிறது. டி பிரிவை முன்னிலையில் தக்க வைக்க மீதமுள்ள 3 ஆட்டங்கள் துணை கொள்ளும். 6 மலேசியா 132 இடத்தில் உள்ளது. கிர்கிஸ்தானுடன் 3 பகிர்ந்து கொண்டு 3 இடத்தை கைப்பற்றியது ஒமான். தைவான் புள்ளிகளை பெறவில்லை. மஸ்காட்டில் பரவிருக்கும் 1 மலையக வேங்கையை தக்க இடத்தில் நிறுத்தும். 2027 ஆசிய கிண்ண தகுதி சுற்றின் 3 சுற்றில் கடைசியாக உள்ள 2 அணிகள் மோதும். உலக தரவரிசையில் 80 நிலையில் உள்ள எதிரணியுடன் மோதுவதற்கு முன் அணியின் ஒவ்வொரு ஆட்டக்காரரின் திறனும் நன்கு ஆராயப்பட்டதாக தேசிய அணி தலைமை பயிற்றுநர் கிம் பான்கோன் தெரிவித்தார். ஆயினும் ஒமானின் புதிய பயிற்றுநர் ஜரோஸ்லாவ் சில்ஹேயின் ஆட்ட நுணுக்கங்களை கணிக்க முடியாது என கூறிய அவர், அணிக்கு அது தடையாக அமையாது எனவும் கோடி காட்டினார். 2026 உலக கிண்ண 2027 ஆசிய கிண்ண கார்பந்து 2 தகுதி சுற்றில் டி குழுவில் இருப்பது தேசிய அணிக்கு நாளை மத்திய கிழக்கு நாட்டிற்கு எதிராக போட்டியிட உந்துதலாக அமைந்துள்ளதை கிம் சுட்டினார். சுவிட்சர்லாந்து பொது பூப்பந்து போட்டி வெற்றியாளர் கிண்ணம் 300 2 ஆட்டத்தில் முன்னிலை வகிக்கிறார் ஆடவர் ஒற்றையர் வீரர் லீ ஜிஜியா. ஆட்டத்தின் 42 நிமிடத்தில் 21-19 21-12 என்ற புள்ளிகளில் தைவானை சேர்ந்த சு லீ யாங்கை அவர் வீழ்த்தினார். 2 சுற்றில் உலக தரவரிசையில் 27 இடத்தில் இருக்கும் ஸ்ரீகாந்த் கிடாம்பியை ஜிஜியா சந்திக்க உள்ளார். மற்றொரு தாய்வான் வீரரான வாங் ஜூவை 21-17 21-18 என்ற புள்ளிகளில் வீழ்த்தி ஸ்ரீகாந்த் கிடாம்பி முன்னிலை வகிக்கிறார். மற்றொரு தேசிய ஆடவர் ஒற்றையர் வீரரான லியாங் ஜூன்ஹாவ் முதல் சுற்றில் தோல்வியை தள்ளுவினார். இருப்பினும் இந்தியாவை சேர்ந்த எதிராளி லக்ஷ்யா சென்னுடனான ஆட்டத்தில் லியாங் ஜூன்ஹாவ் 3 வரை நீடித்தார். ஜூன்ஹாவ் 19-21 21-15 11-21 என்ற புள்ளிகளில் தோல்வியடைந்தார். புதிய ஆத்திச்சூடி தீயோர்க்கு அஞ்சல். கெட்டவர்களை கண்டு பயம் கொள்ளலாகாது, அச்சமுற்றால் வாழ்வில் முன்னேறவியலாது.
ஆகவே துணிந்து செயல்படும்படி அறிவுறுத்துகிறார் அருந்தமிழ் பாவலன் பாரதி. நிறைவடைகின்றன ஆர்டிஎம் தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.